ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக் பாக்ஸ் சேனல். நான் முகமது ஃபாரிஸ். யார் இந்த துரோகி? இந்த புக்கை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த புக்கை எழுதினது டெர்ரி கோலின் ஹோல் புரூக்ஸ் ஜூனியர். இதோட இங்கிலீஷ் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரைட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வந்திருக்கு. இதை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சது எம்எஸ் அப்துல் ஹமீத். இதை இலக்கிய சோலை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஹோல் புரூக்ஸ் ஜூனியர் ஜூலை 7, 1983 அமெரிக்காவில் இருக்க அரிஜோனா மாகாணத்தில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பாவும் தாத்தாவும் அமெரிக்க இராணுவத்தில் இருந்திருக்காங்க. அதனால் தானும் அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்து தன்னோட தாய் நாடான அமெரிக்காவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசில் இருந்தே இவருக்கு இருந்திருக்கு. இதன் காரணமாக ஆகஸ்ட் 2002 அமெரிக்க இராணுவத்தில் சேர்றாரு. அங்கே போனதும் இராணுவ பயிற்சியை விட இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் மனசில் விதிக்கக்கூடிய வேலைகளை தான் இராணுவ உயரதிகாரிகள் முழு மூச்சாக ஈடுபட்டு வந்ததாகவும், இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க ஊடகங்களும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு வந்ததாகவும் பதிவு செய்கிறாரு. இது அவருக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்குது. இராணுவ பயிற்சி முடிஞ்சதும் ஹோல் புரூக்ஸ் குவாண்டனாமோவுக்கு சிறைக்காவலர் வேலைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். குவாண்டனாமோ, இது கியூபாவில் இருக்க ஒரு பகுதி. 1898 ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த போரில் இந்த பகுதியை அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க. 1903 அமெரிக்க அதிபர் தியூடர் ரூஸ்வெல்ட் இந்த இடத்துக்கு கியூபா வருஷத்துக்கு 2000 தங்க நாணயங்கள் வாடகை தரணும்னு கட்டாய ஒப்பந்தம் போடுறாரு. இதுக்கப்புறமா 1934 கியூபாவில் ஆட்சிக்கு வந்த அதிபர் ஃபுல்ஜென்சியோ பேட்டிஸ்டா இந்த கட்டாய வாடகை ஒப்பந்த முறையை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அமெரிக்கா குவாண்டனாமோ தீவை அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு சிறைச்சாலையாக தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த விஷயம் உலக மக்களுக்கு தெரிய வந்தது 2006 குவாண்டனாமோ சிறையில் மொத்தம் 4 சிறைச்சாலை கட்டிடங்கள் இருக்கு. ஜெனரல் வில்லியம்சன், ஜெனரல் பாக்ஸ் இவங்க தான் மேலதிகாரிகளாக இருக்காங்க. சிறை நடைமுறை சட்டங்கள் எதையுமே இவங்க பின்பற்றுவதில்லைனும் சிறை கைதிகளை மிருகத்தனமாக அடித்து கொடுமை செய்கிறதையே தங்களோட முழு நேர வேலையாக வச்சிருந்ததாகவும் பதிவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சிறைக்காவலர்களுக்கு எப்போதுமே இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சி பிரச்சாரம் செய்ததாகவும் பதிவு செய்கிறாரு. இங்கே கைதிகளாக வந்தவங்களில் அநேகம் பேர் விசாரணை கைதிகளாக வந்தவர்களும் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து அடிமைகளாக விற்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும், இவர்களில் பலர் பட்டதாரிகளாகவும் பல மொழிகள் தெரிஞ்சவங்களாகவும் ஓவியர்களாகவும் இருந்தாங்கன்னு அவர் பதிவு செய்கிறாரு. கைதிகளை மனிதாபிமானமே இல்லாமல் நடத்துகிற மேலதிகாரிகள் குறித்து தன்னோட சக வீரர்களுக்கு மத்தியில் விமர்சனம் செய்கிறாரு. இதனால் சில வீரர்களோட வெறுப்பையும் சம்பாதிக்கிறாரு ஹோல் புரூக்ஸ். கூட்டு விசாரணை அப்படிங்கிற பேரில் கைதிகளை விதவிதமாக சிறைக்காவலர்களும் அதிகாரிகளும் துன்புறுத்தி வந்திருக்காங்க. இந்த கொடுமைகளை சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. அதனால் அதை பற்றி பேசுகிறத நான் இங்கே முற்றிலுமாக தவிர்க்கிறேன். இத்தனை கொடுமைகளுக்கு நடுவுலையும் அங்கே இருந்த கைதிகள் தங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டும் தங்கள் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றி கொண்டும் இருந்திருக்காங்க. சிறை காவலர்களில் இவர் மட்டும்தான் கைதிகள்கிட்ட ரொம்ப மரியாதையாக மனிதாபிமானத்தோட நடந்து கொண்டு இருக்காரு. இது அங்கே இருந்த கைதிகள் பலருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அவர் மேலே நன்மதிப்பையும் உருவாக்குது. ஒரு நாள் கூட்டு விசாரணை அப்படிங்கிற பேரில் ஒரு கைதியை அதிகாரிகள் மிருகத்தனமாக தாக்குறாங்க. விசாரணைக்கு பின்னாடி அவரை சிறை மாற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஹோல் புரூக்ஸ் கிட்ட வருது. அப்போ அந்த கைதி கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு ஹோல் புரூக்ஸ் அந்த கைதி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த கைதி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் இது இறைவன் அவரோட நம்பிக்கைக்கு வச்ச பரீட்சைனும் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹோல் புரூக்ஸ் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைகிறாரு. இதனால் இஸ்லாம் பற்றி தனது தேடலை ஆரம்பிக்கிறாரு. அதோட முதல் கட்டமாக இஸ்லாம் ஃபார் டம்மீஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை அடிக்கடி படிக்கிறாரு. கைதிகளோட நல்ல புரிதல் இருந்ததால் இஸ்லாம் பற்றி இவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க. இது இஸ்லாம் பற்றி அவருக்கு இருந்த பல சந்தேகங்களை தீர்த்து வைக்குது. நீண்ட யோசனைக்கு பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்க போகிறதா முடிவு செய்கிறாரு. இதை பற்றி எல்லா கைதிகள்கிட்டையும் சொல்கிறாரு. கைதிகள் உடனே அர்ரசாதி அப்படிங்கிற ஒரு வயதான கைதியை போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த சிறையிலேயே இவர் தான் ரொம்ப வயசான கைதி. ஹோல் புரூக்ஸ் தன்னோட முடிவை அவர்கிட்ட சொல்கிறாரு.
ஆனா அந்த முதியவர் பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. நாலு முறை இதே மாதிரி நடக்குது. அஞ்சாவது முறை சந்திக்கும் போது தன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ஹோல்புருக் சொல்றாரு. ஒரு நீண்ட யோசனைக்கு பின்னாடி அந்த முதியவர் பேச ஆரம்பிக்கிறார். இஸ்லாமியரா மாறிய பிறகு ஹோல்புருக்ஸ் எதிர்கொள்ள வேண்டிய நடைமுறை சிக்கல்கள் பற்றி தெளிவா எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் ஹோல்புருக்ஸ் தன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு உறுதியா சொல்றாரு. இதனால அந்த முதியவர் ஹோல்புருக்ஸுக்கு குர்ஆனோட ஆங்கில பிரதியை கொடுத்து கலிமாவையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஹோல்புருக்ஸும் கைதிகள் தொழும் நேரத்தில் அவரும் தன்னோட அதிகாரிகளுக்கு தெரியாம தன்னோட சிறையில தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறையில மிகவும் ரகசியமா ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றுறாரு. இவர் இஸ்லாமியரான செய்தி குவாண்டனாமோ சிறை முழுக்க தெரிய வருது. இதனால நிறைய கைதிகள் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சில கைதிகள் அவரை அமெரிக்க இராணுவ உளவாளின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் அவரோட மேலதிகாரியான ஜெனரல் பாக்ஸுக்கு தெரிய வருது. இது அவருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது. இதனால ஜெனரல் பாக்ஸ் ஹோல்புருக்ஸை கடுமையா தாக்குறாரு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஹோல்புருக்ஸை கைதிகள்கிட்ட மனிதாபிமானத்தோட நடந்தாலோ கிறிஸ்தவ மதத்துக்கு திரும்பாவிட்டாலோ கடுமையான தண்டனைக்கு நீ உள்ளாக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இந்த விஷயம் நடந்த ரெண்டு நாள்ல ஹோல்புருக்ஸ் தன்னோட சொந்த நாட்டுக்கு ஒரு மாச விடுமுறையில போறாரு. விடுமுறை முடிஞ்சு வரும்போது ஜெனரல் பாக்ஸ் நினைச்சு பயந்துட்டே வர்றாரு. ஆனா அவர் ஊருக்கு போன ஒரு மாச இடைவெளியில குவாண்டனாமோ சிறைத்துறையில பல மாற்றங்கள் நடந்ததாகவும் ஜெனரல் பாக்ஸ் மற்றும் அவரோட நண்பர்களோட அதிகார துஷ்பிரயோகம் சிறைத்துறை அதிகாரி ஜெனரல் நாட்டுக்கு தெரிய வந்து பழைய அதிகாரிகள் எல்லோரும் மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதையும் தன்னோட இராணுவ நண்பன் பிராட்லி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதாகவும் பதிவு செய்கிறாரு. இதன் பிறகு ஜெனரல் நாட் தனக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சதாகவும் தன் துறை சார்ந்த விஷயங்களை கற்பதில் தனக்கு உதவி செஞ்சதாகவும் பதிவு செய்கிறார். ஏகாதிபத்திய நாடுகளோட தவறான சித்தரிப்பின் மூலம் இஸ்லாமிய சமூகம் அதன் மக்கள் மீது தனக்கு ஏற்பட்டிருந்த பார்வையை குவாண்டனாமோ அனுபவம் நீக்கியதாகவும் தான் அனுபவத்தில் அறிஞ்சு கொண்ட அதாவது தெரிந்து கொண்ட எல்லா நிஜங்களையும் உலக மக்களுக்கு சொல்வதாலோ அல்லது அந்த மார்க்கத்தின் பாதையை தன் வாழ்வியல் நெறியா ஏற்றதனாலோ நான் ஒரு துரோகி ஆயிருவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடிக்கிறாரு. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு அது வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு அதாவது புக் பக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காமல் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த புக்கை நான் ஃப்யூச்சரில் படித்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.